ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணை வந்து வித்தவுட் காஸ்டியூம்ஸில் பார்க்க போகிறோம், அதுவும் தேர்ட் பர்சன். இந்த மெட்லி ஆஃப் ஆர்ட் இந்த புக்கை பற்றி தான் என்னோடய முதல் கேள்வியை. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட $200 அமெரிக்கன் டாலர்ஸில் இந்த புக்கோடைய மதிப்பு இருக்குது. இந்த புக்குக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் 8 இயர்ஸ். ஆனால் நீங்கள் எடுத்த முதல் நியூட் ஃபோட்டோகிராஃபி 2011 மைனஸில் வச்சுட்டு ஓகே ஒவ்வொரு ஷாட்டும் அந்த பொண்ணு மேலே கையால் அடித்து தான் எடுத்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் 70% ஃபோட்டோகிராஃபி நான் இன்னும் ரிலீஸே பண்ணல அப்படின்னு சொல்லி. மாமா இதெல்லாம் அக்காட்ட காமிக்க முடியுமா மாமா? என்னமாமா இப்படியெல்லாம் எடுத்துருக்கீங்க நீங்கள்? அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க முண்டைக்கட்டியாக எடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நியூடிட்டின்னு வரும்போது ஃபுல்லாக காட்டுறதும் சில பகுதிகளை மறைப்பதும் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ்? ஒன் இண்டியா ஃபில்மிபீட் ரசிகர்களே, பல்வேறு பிரபலங்களை சந்தித்து கொண்டிருக்கும் ஃபில்மிபீட் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நமக்காக ஒரு சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்காரு. வித்தியாசமான புகைப்படங்கள் மூலயமாகவும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற எல் ராமச்சந்திரன் அவர்கள். இவரை பற்றி நிறைய கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் உங்களை எல்லாத்துக்குமே தெரிய வரும். இவருக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இவரோட புகைப்படங்கள் தான் இவரோட இன்ட்ரோவே. இன்னும் சொல்லப்போனால் இவருடைய புகைப்படங்கள் அப்படின்னு சொல்கிறத விட இவரோட ஃபோட்டோஸ் வந்து இன்றைக்கி ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க, எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த லாக்டவுன் சமயத்தில்னு பல கேள்விகள் இவளுக்காகவே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட இன்றைக்கி நிறைய பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த லாக்டவுன் சமயத்துலேயும் ட்ரெண்டிங்காக இருக்கீங்க, எப்போதுமே ட்ரெண்டாக இருப்பீங்க. லாக்டவுன் சமயத்தில் பயங்கர ட்ரெண்டாக இருக்கீங்க, உங்களுடைய ஃபோட்டோஸை பயங்கர ஷேர் பண்ணுறேன். ட்ரெண்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க, நான் அப்படி நினச்சதும் இல்லை. நான் வாட்டிலேயே வேலையை பார்க்குறேன், அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், ட்ரெண்டிங்கிறதே கிடையாது. ஓகே, அந்த ட்ரெண்டிங்கிறத தாண்டி உங்களுடைய வேலை கரெக்டாக செய்யறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ஆகுது. மேபி அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மெட்லி ஆஃப் ஆர்ட் இந்த புக்கை பற்றி தான் என்னோடய முதல் கேள்வியை. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட $200 அமெரிக்கன் டாலர்ஸில் இந்த புக்கோடைய மதிப்பு இருக்குது. நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 11,000-12,000 கிட்ட வருது. ஸோ இந்த புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இது வரைக்கும் பல இடங்களில் ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்லாத பல விஷயங்களை இதில் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இதில் முதல் அத்தியாயமாக எதை மெயினாக நீங்கள் கோராக எடுத்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? அத்தியாயம் சொல்ல முடியாது. இப்போ இதில் என்னென்னா நிறைய எஃபர்ட் இருக்குது என்னோடது. இந்த ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபார்ம் மட்டும் கிடையாது. இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு இமேஜஸும் வேரியஸ் ஆஃப் கேலரிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இமேஜஸ். ஓகே, நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு வந்திருக்கு. மெனி இமேஜஸ் வந்து சம் ஆஃப் இமேஜஸ் $5,000 செல்லாக இருக்குது, சம் ஆஃப் இமேஜஸ் $3,000 செல்லாக இருக்குது. இந்த மாதிரி செல் பண்ணப்பட்ட இமேஜஸ் இந்த புக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸ் கியூரேட்டர்ஸ் அவங்களால கியூரேட் பண்ணப்பட்டு பேசப்பட்ட படங்களும் இது உள்ளார இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கை பற்றி சொல்ல போகலாம். அது மட்டும் இல்லை, இந்த புக்குக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் 8 இயர்ஸ். ஆல்மோஸ்ட் 8 வருஷத்தோட எஃபோர்ட்டாக தான் இந்த புக்கில் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ 8 வருட கடின உழைப்பு மெனக்கெடுதல் தான் இந்த ஒட்டுமொத்த புக்கோடைய ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இதில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் பர்டிகுலராக இந்த நூட் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டு. இதனால் இதை பற்றியே நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த முதல் நியூட் ஃபோட்டோகிராஃபி 2011, அது எப்படி எடுக்கப்பட்டது, யார் அந்த மாடலு, எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க, அதை பற்றி அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷமாவது பேசணும். 2 நிமிஷம் பேசணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப் எல்லாருக்கும் இருக்கிற அதே தான். ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ எனக்கும் அதே தான் நடந்தது. ஓகே, நார்மலாக கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபியாக எல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற போது இதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் என்னடா இது புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு தோன்ற டைமில் தான் இந்த நியூட் ஃபோட்டோ. அது நியூடுன்னு கூட சொல்ல முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட் ஃபார்மாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு தாட், நம்மளை நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுப்போம் இல்லையா. அப்படி கேட்கப்பட்ட கேள்வியில் தான் அந்த ஃபஸ்ட்டு என்னுடைய கிளாமர் அண்ட் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி நிறைய மாடல்ஸ் பார்த்து கடைசியாக ஒரு ஆப்டா பாம்பேலேருந்து ஒரு மாடல் வர வச்சு அவங்கக்கிட்ட என்ன பண்ண போகிறோம்னு, ஏன்னா அப்போ எனக்கு புதுசு எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது கூட வந்து எவ்வளவோ நம்ம பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணை வந்து வித்தவுட் காஸ்டியூம்ஸில் பார்க்க போகிறோம், அதுவும் தேர்ட் பர்சன். ரொம்ப அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மனசளவில் ஓகே எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிற ஒரு கொஸ்டினை நான் எழுப்பிக்கிட்டு தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ அவங்க நாங்கள் எப்போதுமே அக்ரிமெண்ட் வாங்குவோம், அவங்க மாடல் தான் என்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் அக்ரிமெண்ட், எந்த இதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, தப்பாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கான அந்த கிரெடிட் எப்படி அவங்கள நடத்தணுமோ அதேமாதிரி நடத்தி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஓகே, அந்த பயத்துக்கெல்லாம் அப்பால் பட்டு நாங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ளஸ் அந்த டயத்தில் என்னென்னா ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்னென்னா ஸ்பான்டனி க்ரியேட்டிவ் ரொம்ப முக்கியம். அந்த டைமில் என்ன செய்ய முடியும்
அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த டைத்துல நான் வந்து ப்ராப்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஒரே ஒரு லைட்டை மட்டும் வச்சுட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நத்திங் ஸ்பெஷல். அதில் ஒரு சில இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கூஷ் பம்ப்ஸ் வந்து, அதாவது புல்லரிக்குதல்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே வந்து நமக்கு பெருசு பெருசாக வரும் முட்டை முட்டையாக. ஓகே, அது வரணும். அது வந்தால் தான் அந்த நரம்பு மேலே இருக்க ஸ்கின்னில் இருக்க அந்த டோன் அந்த ஃபீல் கிடைக்குங்கிறதுக்காக ஏசியை வந்து மேக்ஸிமம் மைனஸில் வச்சுட்டு ஓகே ஒவ்வொரு ஷாட்டும் அந்த பொண்ணு மேலே கையால் அடித்து தான் எடுத்தோம். தட்டி தட்டி ஓகே அப்படி தட்டுறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு குளிர் வரும். ஓகே, இப்போ நம்ம பாடியில் ஒரு கைப்பட்டுதுன்னா அப்படி ஒரு குளிர் ஷிவரிங் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்படி தட்டுனா அது கூஸ் பம்ப் வரும். என்னை வந்து இன்னும் நிறைய நெக்ஸ்ட் லெவல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய சர்ச் பண்ணணும், நிறைய ஷூட் பண்ணணும், நிறைய டிராவல் பண்ணணும்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபி தான். சூப்பர். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த கேள்வி என்னென்னா, நடிகர் சிவகுமார் அவர் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் இங்கே சென்னையில் படிச்சிருக்கும் போது நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அனுபவங்கள். அதில் பர்டிகுலராக அப்போல்லாம் வந்து இந்த நியூட் ஃபோட்டோகிராஃபி வர்றதுக்கு ஒரு வயசான லேடி தான் வருவாங்க. அந்த லேடிக்கு அப்போல்லாம் 25 ரூபா கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம். எல்லோரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 5 ரூபா 2 ரூபாலாம் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சமயத்தில் பாம்பேலேருந்தான் வர வச்சிங்களா, உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்கலையா, அவங்க பேமெண்ட்டுக்காக மட்டும்தான் வந்தாங்களா இல்லை இந்த ஆர்ட்டை மதித்து வந்தாங்களா? இல்லை, அஃப்கோர்ஸ் மெயினாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் பிஹேவியரில் தான் எல்லாமே இருக்குது. ஆர்ட்டை மதிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபியை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகிறோங்கிறது. ஸோ நம்ம எப்படி அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறோமோ அதுதான். நான் இதை வந்து சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது, இதுதான் ரெஃபரன்ஸு, இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மாடல் வெளியில் வந்தாவே வேறு மாதிரி சம்டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாடல் வந்து பிஸ்னஸாகவும் பார்க்குறாங்க, கமர்ஷியலாகவும் பார்க்குறாங்க, பிஸ்னஸ் ரீதியிலையும் பார்க்குறாங்க, ஷூட்லேயும் ஒர்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் அப்போ நான் சொல்கிறது அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ப்ராப்பராக இது தான் பண்ண போகிறோம், இது தான் டியூரேஷன், இந்த டியூரேஷனுக்குள்ளே இவ்வளோதான் ஷார்ட் எடுக்க போகிறோம், எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய காமிப்போம், நீங்கள் பார்த்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த ஷூட்டை ஷார்ட் பண்ணோம். இதுதான் எங்களுடைய பேஸாக இருந்தது அந்த டைத்தில். ஓகே, அப்படிங்கிறப்ப அவங்க மதித்து வந்தது ஒரு ஃபோட்டோகிராஃபரை தானே தவிர கான்செப்டையோ இல்லை இப்படி வரும்னு நினச்சோ வரல, ஜஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ண விதத்தை தான் மதித்தோம். ஃபோட்டோகிராஃபர் அந்த மாடலை கையாளும் விதம், இந்த பேசும் விதம், நடந்து கொள்ளும் விதம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டிடியூடுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க இந்த நியூட் ஃபோட்டோகிராஃபர் பண்றதுக்குண்டான மாடல்ஸ் எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க? அவங்கள வந்து இப்போ நம்ம வந்து தங்கச்சியா பாக்குறோம், அக்காவை பாக்குறோம்னா சென்டிமெண்ட்ல பார்த்தா இதெல்லாம் காமெடியா இருக்கும் பேசுறதுக்கு, ஆனா உண்மையிலேயே ஃபோட்டோகிராஃபர் மைண்ட் செட்ல தான் அது உள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். சிம்பிளா சொல்லலாம், நேச்சுரா பாக்குற என்னன்னா இப்போ ஒரு மவுண்டைன் பாக்குறீங்க அது நியூடா தான் இருக்கு, ஒரு தென்னை மரத்தை பார்த்தா கூட அதுவும் நியூட்ல தான் நிக்குது, மரத்து மேலே இருக்கிற காய் எல்லாமே அதுக்காக சட்டை போட்டுலாம் இல்லை, ஜஸ்ட் நியூடாக தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நேச்சுரலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு போகலாம், எல்லாமே நியூடிட்டியாக தான் இருக்குது, ஆனால் அவங்கவுங்க கண்ணுக்கு தெரிகிறதுல ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. கரெக்ட், அதை வந்து நம்ம சம்டைம் என்ன பண்ணுறோம், காடஸ்ட் ஃபார்ம்னு கூட சொல்லுவோம் இருக்கிற விஷயங்கள்லாம். ஸோ அது மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபியில் பார்க்குற விஷயங்கள் தான் அவங்கவுங்க கண்ணோட்டத்தை பொறுத்திருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் தான், எந்த விதத்துலேயும் எனக்கு எதுவுமே இதுவரைக்கும் தப்பாக தோணுதும் இல்லை தெரிஞ்சதும் இல்லை. ஏன்னா நானும் ஒரு ஹியூமன் பீ தான், எனக்கும் ஆசை பாசங்க பாசம் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்கள் இருக்காங்க. ஸோ அந்த தருணத்தில் நான் அவங்கள பார்க்குறப்ப அப்படி தான் பார்த்தாகணும், அப்படி பார்த்தா தான் நான் என்னுடைய ஃபோட்டோகிராஃபிக்கு என்னுடைய ப்ரொஃபஷனலுக்கும் கொடுக்குற மரியாதை. கண்டிப்பாக, வெல் செட். நீங்கள் அதான் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வரணுங்கிறக்காக தான் இந்த கேள்வி கேட்டோம். ஸோ நீங்கள் சொல்லும்போது நிறைய அந்த நியூட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது எந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கணும்னு பிகினர்ஸ் நிறைய பேத்துக்கு நீங்கள் சொன்ன பதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம உங்களுடைய ஃபோட்டோகிராஃபியோட எல்லாமே கடந்து வந்த எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்கும்போது எனக்கு பர்டிகுலராக கேட்கணும்னு தோணுது எல்லாமே இந்த விமன் ஆர் இன் ஒயிட் மேக்ஸிமம் 99.99%. பிளாக் விமன் ட்ரை பண்ணலையா நீங்கள், இல்லை உங்களுக்கு கிடைக்கலையா அமையலையா? இல்லை, நான் ஆக்சுவலாக பிளாக் விமன் ட்ரை பண்ணியிருக்கேன், சில இமேஜஸ் ரிலீஸ் பண்ணல. ஒரு லாஞ்சரி இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்டாயான்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக இருப்பா, 6.3 ஹைட்டு. ஓகே, அவ்வளோலாம் ஷூட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் அதெல்லாம் பெருசாக போர்ட்ரேட் பண்ணிக்கல. அது மாதிரி ஒரு 3-4 மாடல்ஸை நான் ஷூட் பண்ணியிருக்கேன், ஓகே, அப்ராட் போய் ஷூட் பண்ணியிருக்கேன், அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. என்ன ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி என் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க,
இதில் வந்து நீங்கள் ஒரு 30% தான் ஃபோட்டோஸ் நீங்கள் ஆன்லைன்லையும் மீடியாவிலையும் பார்த்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் எல்லாரும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் தான் வைரலாக ஸோ அவ்வளோதான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் 70% ஃபோட்டோகிராஃபி நான் இன்னும் ரிலீஸே பண்ணல, இன்னும் உங்களுக்குலாம் காமிக்கவே இல்லை. ஓகே, ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்க்க வேண்டியது அவ்வளோ இருக்குது, அது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் புக்காக தான் ரிலீஸ் பண்ணணும். என்ன ரீசனுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நிறைய பண்ணிட்டேங்கிறக்காக சொல்ல வரல, நிஜமாகவே இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காக தான். இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி எடுத்தோம், ஒரு உடனே ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ போட்டு ஒரு 100 லைக் வாங்கினோம், ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டோங்கிற ப்ரொஃபஷனல் இது கிடையாது. ஃபோட்டோகிராஃபிங்கிறது என்னைக்குன்னா, 100 வருஷம் கழிச்சு கூட அதை பார்த்து அதை கரெக்டான இடத்துல சேர்த்துட்டோமான்னு நம்ம தன்னைத்தானே சந்தோஷப்பட்டுக்கிறது தான் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு. ஸோ அதனால இன்னும் நான் 70% ஃபோட்டோகிராஃபி மோர் தென் சோஷியல் நெட்ஒர்க். நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கிற பெட்டகத்திலேருந்து வெளியில் ஒன்றுனா எப்போ வருதுன்னு காத்துட்ருக்கோம் நாங்கள். மேபி அதெல்லாம் வரும் ஒரு நாள், அது என்னைக்குன்னு தெரியாது. என்ன ரீசன்னா, நான் வந்து கொடுக்குற மரியாதை அதுதான் என்னோடய ஃபோட்டோகிராஃபிக்கு. ஓகே, அதை இப்போ கரெக்டான பர்சன் இப்போ நீங்கன்னா, இப்போ நான் கரெக்டாக அதை சேர்த்தா தான் அதுக்கு மரியாதை அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு. நானும் எடுத்துட்டேன் எல்லாருக்கும் காமிச்சிட்டேன் அப்படின்னா அது மரியாதை இல்லை. ஸோ அப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூ எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்கில் ஏதாவது ஒன்று ரெண்டு வெளியில் வந்து நீங்கள் என்னதான் மிகப்பெரிய லெவலில் எல் ராமச்சந்திரன் வாட்டர் மார்க் வைக்கிறீங்க, அந்த வாட்டர் மார்க்கையும் தாண்டி அதை ரிமூவ் பண்ணி இப்போ டெக்னிக்கலாக நிறைய அட்வான்ஸ் பண்ணி அதை உங்களுக்கே தெரியாமல் வேற எங்கேயோ வியாபார ரீதியாக போயிட்டு இருக்கா, இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ டீம் வச்சிருக்கீங்களா? இல்லை ஃபோட்டோகிராஃபி வந்து ஈஸியாக வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாலையும் சொல்கிறது அவ்வளோ கரெக்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட பிஹேவ் பண்ணுற பீப்புள்ஸ் யாருமே இது வரைக்கும் மிஸ்யூஸ் பண்ணதில்லை. ஈவன் கேலரி பீப்புளாக இருக்கட்டும், பையர்ஸாக இருக்கட்டும், என்னோடய க்யூரேட்டர்ஸாக இருக்கட்டும், இருக்கிற அப்ராட் பீப்புள் யாராக இருந்தாலும் என்கிட்ட நிறைய இமேஜஸ் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய கேலரிஸில் செல் ஆகிட்டு இருக்கு, ஆன்லைனில் செல் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை, நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாது, அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் அப்பாற்பட்ட உலகம் பூரா எங்கேயோ ஒருத்தங்க பைரேட்டடாக பண்ணுறது காத்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பைரசி அந்த அளவுக்கு இருக்குது, இப்போ கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற படங்களே வந்து நடக்குது, வெளியில் வந்துருது. ஸோ நீங்கள் அவ்வளோ மெனக்கெட்டு 8 வருஷம் ப்ராசஸ்லாம் அது வெளியில் வந்திருக்கா? நீங்களே எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி வேற யாரோ ஆன்லைனில் இல்லை, சம் ஆஃப் பீப்புள் வந்து என்னுடைய ஃபோட்டோகிராஃபி எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் அவங்களுக்குலாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அவங்க உடனே டெலிட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் என் ஃபோட்டோகிராஃபி எடுத்து ஆட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். இப்போ ஒரு நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி இமேஜஸ் இருக்குன்னா இந்த இமேஜஸ் அவங்க இன்ஸ்பயர் ஆகி அந்த இமேஜஸ் அது மேலே ஸ்டோக்கு பண்ணி எனக்கு அனுப்புவாங்க, சார் நான் இதை செல் பண்ண போகிறேன், நான் உடனே இம்மிடியட்டாக அப்ரூவல் கொடுப்பேன். ஓகே, அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் யுவர் எஃபர்ட், என்னோட பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க, இது காப்பி கிடையாது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நான் இது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இது நடந்துகிட்டு இருக்கு இப்பயும், நீங்கள் ஆன்லைன்லாம் பார்க்கலாம். ஆமாம், இன்னொரு கலைஞனுக்கு இன்னொரு கலைஞன் செய்யும் ஒரு மதிப்பு வெகுமதி, இது தப்பு இல்லையே. இப்போ நானே ஒரு ஃபோட்டோகிராஃபி இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணுறேன். இந்த வேர்ல்டில் எல்லாருமே கிரியேட் பண்ண, அதாவது கிரியேட் பண்ணிட்டாங்க, நம்ம ஒன்றும் பெருசாக கிரியேட் பண்ணுறது இல்லை, நம்ம அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஒரு ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கன்னா தப்பு கிடையாது. இன்னொரு நம்ம தமிழ்நாட்டு மரபுபடி ராமச்சந்திரன் ராமர் இந்த கனெக்டிவிட்டி மதம் சார்ந்து வரும்போது ராமர்னா ராமனுக்கு ஏற்ற சீட்டை இப்படி இப்படிலாம் நிறைய பேசும். இங்கே ராமச்சந்திரன் பல பெண்களுடன் பல விதமான மாடல்ஸுடன் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருக்கு, உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி பார்க்குறாங்க? ஏ ராமச்சந்திரன் எப்போ பாரு அந்த பொம்பளை பிள்ளை ஃபோட்டோ எடுப்பாயா, எப்போ பாரு அந்த பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லாமல் எடுப்பா அப்படின்னு ஊர் பக்கம்லாம் பேசுகிறாங்களா? நிறைய அங்கீகாரத்தை எப்படி நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க? நிறைய நிறைய என்னோடய வில்லேஜ், நானும் ஒரு வில்லேஜ் பர்சன் தானே, அவனும் கும்பகோணம். ஆமாம், கும்பகோணம் சிட்டியில் பிறந்தேன், நான் ஃபாரினில் வளர்ந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எனக்கும் அந்த பேசிக் இதெல்லாம் உண்டு. சரிங்களா, இந்த கல்ச்சர்லேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு ஆனந்த விகடனில் ஒரு பேட்டி வரப்போ அதை பார்த்துட்டு ஊர்லேருந்து வில்லேஜ் ராமநாதபுரத்துலேருந்து எங்களுடைய ரிலேஷன் கால் பண்ணார், மாமா இதெல்லாம் அக்காட்ட காமிக்க முடியுமா? மாமா என்னமாமா இப்படியெல்லாம் எடுத்துருக்கீங்க நீங்கள், அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க முண்டைக்கட்டியாக எடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் எடுத்துருக்கேன் மாமா, எப்படி மாமா வீட்டிலலாம் காமிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. ஸோ அது நாளடைவில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறோம், நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறோங்கிறது இருக்கு இல்லைங்களா. ஆல்மோஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆகி 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்ன வரைக்கும் நான் அந்த விஷயத்தில் ஹாப்பியாக தான் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு அடுத்தவங்க டிசைட் பண்ணிடுவாங்க ராமச்சந்திரன் எப்படி இருக்கான்னு சொல்லி. நான் ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிறேன் அப்படின்னா இதுலேயே தெரிஞ்சிடலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வழியை கரெக்டாக போகிறோம் அப்படின்னு. ஸோ 2020 எல் ராமச்சந்திரன் இப்போ இந்த நீங்கள் கடந்து வந்த டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, இன்னும் முடியல, இது வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ 2040 எல் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அங்கீகாரம் கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த இதை தான் நான் அடையணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது பர்டிகுலராக எய்ம் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து முதல்ல நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க, செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபி, மாடல் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்றுனா பண்ணும்போது கடைசியில் இங்கே வந்து இப்போ ப்ளே பாய் மேக்சின் கூட பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை மட்டுமே அதிகமாக பேசணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை 2040 வேறு ஏதாவது இதில் இதையிலும் தாண்டி வேறு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தான் பிளான் பண்ணுறீங்க? இல்லை இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி நினச்சதில்லை. ஆனால் ஒன்று, நான் என்றைக்குமே வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபியை பார்த்து ரசிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. யாராக இருந்தாலும் சரி, வேர்ல்டு வைடு
ராமச்சந்திரன் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கான்ப்பா, இந்த வயசில் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கான், அந்த ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குது, ஏதோ சொல்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு வரணும்னு என் மனசில் எப்போதுமே உண்டு. ஏன்னா ஒரு ஃபேமுக்காகவோ இல்லை மணிக்காகவோ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. ஆத்ம திருப்தியாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னா அதுக்கு வந்து எல்லாமே சூழல்கள் எல்லாமே நமக்கு ஒத்து வரணும். அது எப்போதுமே எனக்கு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சூப்பர், கண்டிப்பாக நடக்கும் அந்த நம்பிக்கை தானே எல்லாமே. ஸோ இந்த 96 படத்தை பற்றி எல்லாரும் பேசியே ஆகணும். எல்லாரும் விஜய் சேதுபதியும் உங்களுக்கு உண்டான கனெக்டிவிட்டியை இப்போ சமீபத்தில் பயங்கர கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி கூட எடுத்த இந்த ஃபோட்டோஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது 96 அவரோட கேரக்டர் பேர் ராம். ஸோ அந்த ராமுக்கும் இந்த ராமுக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல. ஆனால் இந்த விஜய் சேதுபதி சாரோட ஷூட் முடிச்சதுக்கப்புறம் இமேஜஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு லேடி போட்டிருந்தாங்க, கே ராமச்சந்திரனின் எல் ராமச்சந்திரன் போட்ட ஷூட். நான் அதெல்லாம் கூட பார்க்கல. நான் அதை உடனே பிரதருக்கு ஷேர் பண்ணேன். நம்ம ஃப்ரேம் டைரக்டர், படத்தோட டைரக்டர் எனக்கும் ஃப்ரெண்டு தான், அவருக்கும் ஷேர் பண்ணேன். ரெண்டு பேருமே சூப்பர் பிரதர் சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. ஓகே, அது தற்செயல நடந்தது. ராமச்சந்திரன்ங்கிற பேர் வந்து அவர் விஜய் சேதுபதி தற்செயலாக நடந்தது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, தற்செயலாக நடந்தது. அதில் அவரும் ஃபோட்டோகிராஃபியுமே கேமரா. ஸோ அதுதான் பிரேம் நான் மீட் பண்ணுறப்ப, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப அவங்க வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு, நம்மளோட படத்தில் கே ராமச்சந்திரன் ஒரு கேரக்டர் இருந்துச்சு, இப்போ நிஜமாவே எல் ராமச்சந்திரன் ஒரு கேரக்டர் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு என்னை பார்க்க. சூப்பர், நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம். ஓகே, அப்போ அவங்க வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. சூப்பர். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி என்ன சொல்ல வரீங்க? ஒவ்வொரு வார்த்தைகள் பின்னால் விஜய் சேதுபதி கூட எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோ, ஒரு பக்கம் ஓம் பிடிச்சிருக்காரு, ஒரு பக்கம் ஆன் பிடிச்சிருக்காரு, இது ஏதோ ஒரு மைய கருத்து என்ன? நார்மல் ஒரு ஹியூமன் நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வீட்டில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரோ அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டு போனார். அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான கிரெடிட் பெருசாக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். நத்திங் ஸ்பெஷல். ஓகே, இல்லை தமிழ் சார்ந்து தமிழ் கனெக்டிவிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை, நத்திங் அஸ்யூஷுவல். நாங்கள் அவருடைய அதாவது அவர் கூட வந்து ஒரு போஸ்ட் பண்ணணும்னு ஃபோட்டோகிராஃபிக்குன்னு பண்ணலை, ஜஸ்ட்டு நார்மலாக ஸ்பீச் கொடுத்துருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன தலைவா இப்படி போய்கிட்டு இருக்கு, எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ வேலைக்கு போகணும்னு தெரியல, இப்படியே போய்கிட்டு இருக்கமே எல்லாருக்கும் விடியணும் அப்படின்னு நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கதை நாங்கள் கேப்சர் பண்ணோம். அது என்னாச்சுன்னா ஒரு லாக்டவுனில் ஒருத்தருடைய ஃபீல் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கிடச்சிருச்சு. ரொம்ப அருமையாக கிடச்சிருக்கு. விஜய் சேதுபதியோட ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க, இந்த பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் விஜய் சேதுபதி பிரதருக்கு நிஜமாவே. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு பக்கம் செலிபிரிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, உங்கள் மனசில் இந்த ஒரு செலிபிரிட்டி எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆனால் எடுக்க முடியல, ஒரு தடவை பயங்கர ட்ரை பண்ணேன் இது வரைக்கும் அவரை நெருக்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்கள் மனசில் யார் மேலேயாவது இந்த செலிபிரிட்டி எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நினச்சதும் இல்லை, இவங்களை எடுக்கணும் இவங்களை பண்ணணும்னு நினச்சதே இல்லை. நான் நிஜமாகவே வந்து 2018 என்னோடய கேலரி புக்கு லான்ச் பண்ணவே விஜய் சேது பிரதர் ராமச்சந்திரன் நம்ம ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிப்போன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அது அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் லான்ச் அப்போ தான் தோட்டா தர்ணி அவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம், ட்ரை பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். அவர் பயங்கர பிஸி, இன்னும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நடுவில் கூட நான் ரவிவர்மன் ஷூட் பண்ணேன், எனக்கு ரவிவர்மன் பிரதர் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவரை ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட் பண்ணது நம்ம விஜய் சேது பிரதர் தான், ஒரு பெரிய செலிபிரிட்டியாக ஒரு நார்மல் ஃபோட்டோஷூட்டாக எடுத்து பண்ணியிருக்குது. அதர்வைஸ் வந்து நான் இவங்களை பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினச்சதே இல்லை. அதே மாதிரி நான் யாரையும் போய் பெருசாக அப்ரோச் பண்ணதும் இல்லை இப்படி. ஓகே, ஸோ இந்த பெண்கள் சார்ந்து ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்கும்போது பொதுவாக அந்த நியூடிட்டி பற்றி நம்ம நிறைய பேசிட்டோங்கிறதுனால ராம்கோபால் வர்மா வந்து பாலிவுட் சினிமாவோட ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் டேரக்டர், அவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸு, அவருக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வச்சிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய ஃபோட்டோகிராஃபி ஆங்கிள்ஸே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் கன்செப்ஷன் அபவுட் ராம்கோபால் வர்மா? இல்லை அவர் ஒரு வெரி கிரேட், ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர், அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து லெஜண்ட் கூட சொல்லலாம். அவரும் பெண்களை பல அதில் அவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க, ஃபீல்டில் நிறைய பண்ணி வந்துக்கிட்டு இருக்க ஒரு பர்சன். நான் ஒர்க் பண்ணுறேங்கிறது வந்து எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானும் தெரியாது, நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. பட் அப்படி வந்தால் கூட என்னுடைய காலகட்டங்கள், ஏன்னா நான் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஒரு பயோகிராஃபியாக கன்வெர்ட் பண்ணும், பயோகிராஃபி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணும், டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு ஃபிலிமோகிராஃபியாக கன்வெர்ட் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆசிய ஃபோட்டோகிராஃபர், ஸோ அதில் ட்ராவல் பண்ணுங்கிறது என்னுடைய நெக்ஸ்ட்டு தேடல். அதனால அவர் கூட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது, பட் காலம்தான் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி நியூடிட்டி பற்றி நிறையா பேசும்போது இன்னொன்று, தின் லேடிஸ் மட்டுமே, அதாவது ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கிறவங்களே அதிகமாக செலக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ப்ளம்பியாக இருக்கிற லேடிஸை
ஏன் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் பொதுவாக அவாய்ட் பண்ணிடுவாங்க? நான் இப்போ ரீசெண்டாக என்னுடைய மெட்லியோஃபார்ட் பிளாக் போயம்க்கு ஒரு 5 பொண்ணுங்களை வந்து ப்ளஸ் சைஸ் மாடல் தான் ஷூட் பண்ணியிருக்கேன் நியூடிட்டியாகவே. அதை நியூடிட்டின்னு சொல்லவே கூடாது, அது ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதில் எந்த ஒரு தப்பான கண்ணோட்டமும் இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆகும் பாருங்க. அதுவும் ஒருவேளை எங்களுக்குலாம் அதை பார்க்க கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அஃப்கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அதுவும் இருக்குது. நான் அதுதான் சொல்லுறேன், என்னோடய ஃபோட்டோகிராஃபி இன்னும் நிறைய நீங்கள் பார்க்கல, பார்த்துருந்தா மேபி இதெல்லாம் பேசுகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் இருக்குது எங்கிட்ட அந்த ஷார்ட்ஸும் இருக்குது, ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த கேலரிக்கு உண்டான மதிப்பு சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு வியாபார ரீதியாக போயிட்டுருக்கு? ஏன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தெரியாத விஷயம், புரியாத விஷயம் அது ஒன்று தான், வியாபார ரீதியாக இந்த கேலரிஸுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து இந்த ஜேர்னலிசம் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ வைல்ட் லைஃப் வந்து நல்ல பூம் ஆகிட்டுருக்கு, அதில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே க்ரியேட் பண்ணி அவங்களே வந்து பெரிய பெரிய சேனலில் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபோட்டோகிராஃபியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் என்னென்னா இந்த பேபி ஃபோட்டோகிராஃபிஸ். ஓகே, அது நியூபார்ன் பேபி ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அஃப்கோர்ஸ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் சொல்லலாம், அதுவும் நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஃபேஷனை விட நியூ கிரியேஷன் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நியூ காமர்ஸ், அதாவது அப்கமிங்கில் வர பீப்புள்ஸும் அவங்களே புது புது துறையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அவங்களுக்குனே ஒன்று புதுசாக. இப்போ எக்ஸாம்பிள், ஒன்லி போர்ட்ரேட் மட்டும், ஃபேஸ் போர்ட்ரேட் மட்டும், செலிபிரிட்டி போர்ட்ரேட் மட்டும்னு சொல்லி அவங்களே சூஸ் பண்ணி அந்தந்த கேட்டகரியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல அங்கீகாரம் என்னென்னா, அவங்க என்ன ஸ்பெஷலாக எடுக்கிறாங்களோ அந்த ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே சேல் பண்ணக்கூடிய, அதாவது அந்த ஃபோட்டோகிராஃபி வாங்கக்கூட தகுதியான கேலரிஸும் ஆட்களும் இந்த வேர்ல்டில் அவங்களும் அப்கமிங் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கான வாய்ப்பு ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய கேலரிஸ் பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி வந்து மெயினாக சேல் ஆகிறது வந்து ஆர்ட்டில் தான், ஆர்ட் ஃபார்மில் தான் என்னோட நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு. கிளாமர் ஃபார்ட்டில் வந்து ரொம்ப ஃபியூ இமேஜஸ் தான் சேல் ஆகிட்டு இருக்கு, பட் அதர்வைஸ் வந்து ஆர்ட் ஃபார்முக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்கமிங்கில் வர ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர்ட் ஃபார்மை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செல் பண்ண சான்ஸ் இருக்குது. அது என்னுடைய, அதாவது என்னுடைய ட்ராவலை பற்றி நான் சொல்கிறேன், மற்றபடி எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆர்ட் ஃபார்ம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் சேல் பண்ணலாம், அதுக்கான ஓப்பன் இருக்க தான் செய்யுது. சூப்பர். ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா, அந்த தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபி ரீசெண்டாக நாங்கள் எல்லோரும் பார்த்தோம், அதில் வந்து நிறைய பெண்கள் திறந்த மார்பகங்களோட தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய வெளியில் வந்தது, அதுவும் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நியூடிட்டின்னு வரும்போது ஃபுல்லாக காட்டுறதும் சில பகுதிகளை மறைப்பதும், இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திட்? அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபோட்டோகிராஃபரோட மனநிலை தான். ஓகே, நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எடுத்ததில்லை, அப்படி எடுத்தாலும் நான் வந்து ரிலீஸ் பண்ணதில்லை. ஓ, அதாவது முழுசாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதில்லை. என்ன ரீசன்? நான் என்னோடய மாடல் கொடுக்குற அங்கீகாரம் அதுதான். ஓகே, மெயின் மணி இதெல்லாம் அப்போ, அதாவது அவங்களுக்கு கொடுக்குற சேலரி இதெல்லாம் அப்பால் பட்டு எங்களுக்குள்ளே இருக்கிற ரெஸ்பெக்ட் என்னென்னா, நான் உன்னை கேட்காம ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் அவங்களுடைய சைனிங்கும் அவங்களுடைய அப்ரூவல் இல்லாமல், மெயில் அப்ரூவல் இல்லாமல் நான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதே இல்லை. ஓகே, அதனால தான் நான் இன்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன கொஸ்டினுக்கு நான் வரேன். இங்கே அகெயின் அவங்கவுங்க கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. இந்த வேர்ல்டு வந்து எதை எதெல்லாம் பார்க்கணும், எதை எதை பார்க்கக்கூடாதுங்கிற விஷயத்தை வச்சுருக்காங்க. அந்த பார்க்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் தான் பார்க்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இது வந்து அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான், அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா, அந்த போர்ட்ரேட்டை வந்து நீங்கள் பார்க்குற விதம், உங்களுடைய பர்செப்ஷன் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா தப்பாக இருந்தது தான், கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்தது தான். அதனால் வந்து ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது தப்பு கிடையாது, மைண்டு தான், மைண்ட் செட்டு தான். ஆனால் அதை எப்படி நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கிறது தான் அடுத்த செகண்ட். ஷூர். ஸோ இன்றைக்கி நிறைய கேள்விகள், நிறைய படால் படால் மனசில் பட்ட பதில்லாம் சொல்லிட்டீங்க. உண்மையிலே இந்த புக்குக்கு அப்புறம் நீங்கள் அடுத்ததாக சில பல முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டீங்க, அதுலேயும் இப்போ அடுத்த நீங்கள் ஒரு புக்கு ரெடி பண்ணிட்டீங்க, அந்த புக்கோட பேரை நீங்கள் சொன்னால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போகிற புக்கு வந்து சென்னை டு மெட்ராஸ். அது வந்து அது எனக்கு ஒரு புது ஜேர்னல், புது ட்ரை கூட. ஏன்னா ஒரு கிளாமர், ஆர்ட் அண்ட் ஃபேஷன், செலிபிரிட்டி இப்படி ட்ராவல் பண்ணிக்கிறேன்னா, திடீர்னு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு மார்னமெண்ட் அண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு புதுசாக போயிருக்கேன். சென்னை டு மெட்ராஸ். ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, நீங்கள்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தா தான் அது உண்மையிலேயே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ஒர்த்தான மெசேஜாக இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் அது பார்ப்போம், வரணும் நல்லா. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸை எல்லாமே மெயினாக ஏதாவது பர்டிகுலராக பிராண்டு கூட அட்டாச் ஆகிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கு நிக்கான் கூட அட்டாச் ஆகும், சில பேர் கெனான் கூட, சில பேர் இந்த லென்ஸு, சில பேர் பிளாக் மேஜிக்ம்பாங்க. உங்கள் மேஜிக்கு என்ன காரணம்? நீங்கள் இது வரைக்கும் நான் யாரு கூடயும் அட்டாச் ஆனதில்லை, யாருக்கும் நான் கமிட்மெண்ட் கொடுத்ததில்லை, யாருக்கும் சைன் பண்ணதும் இல்லை. ஏன்னா நான் வந்து ரிவர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்,
கடைசி காலத்தில் போய் கடலில் சேர்ந்தா போதும், குட்டையிலையோ குளத்துலையோ போய் நிற்கணும்னு கிடையாது எனக்கு. இல்லை யூசர் ஃப்ரெண்ட்லி எதுன்னு கேட்குறேன், அதிகமாக நான் சைன் பண்ணது எதுன்னு கேட்கல, யூசர் ஃப்ரெண்ட்லி இதுதான் அதிகமாக பயன்படுத்துறேன் அப்படின்னு. அப்படின்னா நான் ஃபேஸ் ஒன் வச்சுருக்கேன், ஃபேஸ் ஒன் கேமரா வந்து என்னுடைய பியூட்டிஃபுல் கேமரா, அது அது ஒரு ஃபுல் கிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கெனான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபியூஜி ஃபிலிம் 100 megapixel யூஸ் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த கேமரா தான் கிடையாது, என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபர். நம்ம வந்து பர்டிகுலராக எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு இந்த கேமராவில் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் தடுமாறிவீங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் கற்றுக்கணும், எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு நியூடு ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு மாடல் வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்களோட ஹைட்டு வெயிட்டு ஷேப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லைட்டிங் பண்ணுவீங்களா, இல்லை லைட்டிங் ஏற்ற மாதிரி அவங்கள வந்து பொசிஷன்ஸ் மாற்றிக்கலாம்? இல்லை இல்லை இல்லை, எப்போதுமே ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி தான் லைட்டிங் பண்ணி தவிர லைட்டிங்க்கு ஆப்ஜெக்டை கொண்டு வரவே கூடாது. இல்லை நமக்கு அவைலபிள் லைட் அங்கே சோர்ஸ் இல்லை, இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, அதுதான் கிரியேட்டர், அதுதான். ஏன்னா எப்போதுமே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம பண்ணணும். கேள்வி எல்லாமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதில்லை, இல்லை தப்பே கிடையாது, ஆப்ஜெக்ட் தான் பண்ணணும். ஓகே, லைட் இருக்குங்கிறக்காக ஆப்ஜெக்டை நீங்கள் நவுத்தி வைக்கிறது எனக்கு தெரியல, மேபி தப்பு தான். அந்த தப்புங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னால் தான் அது நிறைய பேருக்கு. இல்லை அதுதான் சொல்கிறேன், எனக்கு மேலே இருக்கிற பெரியவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இப்போ கூட பண்ணலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், உங்களோட சாதனைகள்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சக்ஸஸ் பிஹைண்ட் த டிரான்ஸ்ஜெண்டர், இதை வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் டிரான்ஸெண்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்காக ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸெண்டர்ஸ் தான் ரசித்து பல விதத்தில் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ டெல் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நிஜமாக வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் டிரான்ஸெண்டருக்கு, ஏன்னா அவங்கெல்லாம் என்னை நம்பி வந்து எனக்கு கேமரா முன்னாடி போஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அதை நான் முடித்து அதை ப்ராப்பராக அவங்களுக்கு காமிச்சு அதை ஒரு ரிலீஸ் பண்ணி அது ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க, அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ டிரான்ஸெண்டர்னாவே நார்மலாக பீப்புளுடைய மைண்ட் செட் என்னென்னா அவங்கள ஒதுக்கி வைக்கணும், அவங்க வந்தால் தள்ளி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தான், அவங்க ஒன்றும் அவங்களுக்கும் சேம். இல்லை நீங்கள் ஆர்ட் ஃபார்மில் பார்க்கும்போது நியூடிட்டி பெண்கள் அப்புறம் நிறைய செலிபிரிட்டி இதெல்லாமே பார்க்கும்போது டிரான்ஸெண்டர்ஸும் நீங்கள் ஆர்ட் ஃபார்மில் தான் பார்க்குறீங்க? 100% ஆர்ட் ஃபார்ம் தான். அதான் அதில் ஏதாவது வேறுபாடு தெரிஞ்சது அவங்கள டீல் பண்ணும்போது, ஏதாவது எந்த வேறுபாடு மனோ ரீதியாக? இல்லை இல்லை எதுவுமே இல்லை, நார்மலாக வந்தாங்க, நான் என்ன கேட்டனோ அது போஸ்ட் பண்ணாங்க, அதை நான் கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கிட்டேன், அதை ப்ராப்பராக கேப்சர் பண்ணி அதை ரிலீஸும் பண்ணி கொடுத்தேன், அவங்க பயங்கர ஹாப்பி. ஒரு ஒருத்தவங்களும் இன்னும் நிறைய டிரான்ஸெண்ட் ரெடியாக இருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. சூப்பர். ஸோ அதுதான் இந்த சக்ஸஸோட பெரிய இது. ஸோ இந்த சாதனைகளுக்கெல்லாம் தொடர்ந்து உங்களோட கின்னஸ் சாதனைங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட போயிடுச்சு, இவர் இவருடைய ஒரு மிகப்பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. எல் ராமச்சந்திரனா வெறும் எல்லாரும் பார்க்குற ஒரே விஷயம் வந்து ஃபோட்டோகிராஃபர், அதுவும் நியூடிட்டின்னு இது கூட மெயினாக கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிளே பாய்ங்கிற இந்த இமேஜை உடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை ஆல்மோஸ்ட் நான் இதை வந்து இப்போ எங்கேயும் சொல்கிறது இல்லை, இப்போ நீங்கள் அதிகமாக கேட்டதுனால தான் நம்ம அந்த மேகசினை பற்றியோ ப்ளே பாய் மேகசினை பற்றியோ நியூடிட்டியை பற்றியோ பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அதை வந்து ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நான் கொஞ்சம் ஆர்ட் ஃபார்மில் ப்ளே பண்ணணும், அந்த கிளாமருங்கிற ஒரு கண்டென்ட்டே வந்து ஆர்ட்டாக கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாளடைவில் வந்து நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு தப்பான வழிகாட்டியாக இருந்துடக்கூடாதுங்கிறத நானே உணர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளும் ஒரு இந்தியன்லேருந்து தமிழ் கல்ச்சரில் வந்திருக்கோம். ஸோ அதனால் இனி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுங்கிறக்காக அதை மாற்றணுங்கிறக்காக தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் ஆர்ட் ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு ட்ராவலை நான் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். இந்த கின்னஸ் ரெக்கார்டை பற்றி கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய ஃபேஸ் பெயிண்டிங் நிறைய பேர் அது எவ்வளோ நாள் முயற்சிங்கிறதுலாம் ஃபுல்லாக சொல்லாட்டியும் ஒரு ப்ரீஃப் கொடுத்தீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அந்த கின்னஸ் ரெக்கார்டை பற்றின விஷயம். இல்லை ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி வந்து 950 ஃபேஸஸ்ஸு 4 hoursில் 4 people வந்து நாங்கள் குழந்தைங்களுடைய ஃபேஸில் பெயிண்ட் பண்ணி ஓகே அதை ரெக்கார்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த 4 hoursில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர் இருக்குது, ஏன்னா 950 ஃபேஸஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணணும், அதுவும் சில்ட்ரன் குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஃபேஸில் பண்ணுறப்ப கண்ணில் போயிடக்கூடாது, கண்ணை அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கணும், நோஸ் மூக்குக்குள்ளே போயிடக்கூடாது, லிப்ஸில் எதுவும் பட்டு வாயுக்குள்ளே போயிடக்கூடாது, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிலாம் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் மீறி தான் அதை ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி லண்டனில் இந்த ரெக்கார்டு இருந்தது, அவங்க வந்து 700 or 750 ஃபேஸஸும் பண்ணியிருந்தாங்க, அதை நாங்கள் 950 பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் எங்களுடைய பெரிய சக்ஸஸ்.
ஓகே. ஸோ இந்த கின்னஸ் ரெக்கார்டை தொடர்ந்து இன்னும் பல பல விருதுகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஃபோட்டோகிராஃபியில் த நம்பர் ஒன் ஸ்பெஷலிஸ்ட் எல் ராமச்சந்திரன்கிற பேரை உலக லெவலில் சர்வதேச லெவலில் பேசப்படணுங்கிறது எங்களுடைய ஆசை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த புக்கு மெட்லி ஆஃப் ஆர்ட்டை வந்து பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, இந்த கலர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நிறைய எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறையா அப்கமிங் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கலர் ஸ்கீம் இருக்கும். எக்ஸாம்பிள் இதுதான் மெட்லேயோஃபார்ட் வந்து இம்ப்ரெஷன் ஆஃப் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோகிராஃபியோட ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபிக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன், கலர் ஸ்கீம் கரெக்ட் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரைடிக் கலர்னு சொல்லுவாங்க. ட்ரைடிக் கலருங்கிறது அதாவது டார்க் மூட்லேருந்து இன்னொரு டார்க் மூடை மிக்ஸ் பண்ணுறது தான் ட்ரைடிக் கலர். ஓகே, ஸோ அதே இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கலர் வந்து ஸ்பிளிட் ப்ரிமரி மூ. ஸ்பிளிட் ப்ரிமரிங்கிறது என்னென்னா லைட் கலரையும் டார்க் கலரையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற மிக்சட் கலர் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பிளிட் ப்ரிமரி ப்ரைமரி. ஓகே, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கலர். இந்த மாடர்ன் கலருங்கிறது எல்லாமே சட்டில் கலரை பேஸ் பண்ணி வரும். சட்டில் கலர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தாவே தெரியும், இதில் இருக்கிற அத்தனை சட்டில் கலரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஸ்கீமில் இருக்கணும். எக்ஸாம்பிள் பிளாட்டினம், பேஸ்டல் கிரே, கேம்பிரிட்ஜ் ப்ளூ, மம்மி ஸ்டோன், என்ன பேனி கிரே, ஸ்பைசி மிக்ஸ், இப்படி ஒன்றும் எல்லாமே சட்டில் கலரை பேஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அப்போ அவங்களோட மாடலை ஷூட் பண்ணி உங்களோட இந்த கலர் ஸ்கீமை சும்மா எடுத்து அப்ளை பண்ணாலே முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட கலர் ஸ்கீம் கிடச்சிடும். கண்டிப்பாக. இப்போ அப்கோர்ஸ் இப்போ அப்கமிங்கில் இருக்கிற ஆர்ட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு வச்சிங்களேன், அவன் என்னுடைய ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு இதில் இருக்கிற கலர் ஸ்கீமை எடுத்துட்டு அவங்க நியூவாக ஒரு கலர் ஸ்கீம் யூஸ் பண்ணலாம், அந்த கலர் ஸ்கீமை உருவாக்க முடியும் அவங்களால. ஓகே, இது வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இப்போ ஒவ்வொரு பேஜ்லையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது ஜஸ்ட் ஒரு பேஜ் மட்டும் இல்லை, இதுக்குள்ள கலர் ஸ்கீம் ஒன்றும் அவ்வளோ ஸ்டோரி சொல்லுவோம். ஃபேன்டாஸ்டிக். இதில் பாருங்கள் அவ்வளோ ஸ்கீம் இருக்குது, நான் எல்லாமே மிக்சடாக தான் கொடுத்துருக்கேன் நான். இதுதான் என்னுடைய ஆக்சுவலாக வந்து நான் அந்த ஆர்ட் ஃபார்முக்காக சர்ச் பண்ணி என்னுடைய எஃபர்ட் போட்டு இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், உண்மையிலே இந்த புக்கோடைய விலை $200 தாண்டி அந்த விலையும் தாண்டி விலை மதிப்பு இல்லாத பல விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இதெல்லாம் இன்னும் நான் யார்ட்டுமே காமிக்கல, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுங்கிறக்காக இதை காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக மட்டும் இல்லாமல் வளரும் சமுதாயத்துக்காக இவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த இன்டர்வியூ நினச்சி பார்ப்பாங்க. அவங்க இன்னொரு கேள்வி கடைசியாக இந்த கேள்வி விரும்புறது என்னன்னா, நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க அப்ராடுக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது இந்த ட்ராவலுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸு அவங்க எப்படி உங்களை சமாளிக்கிறாங்க, உங்களை இன்வைட் பண்ணுறவங்களும் சரியில்லை, நீங்கள் எப்படி அதை ரெடி பண்ணுறீங்கிற கேள்வி ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு, அதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்குவாங்க. இல்லை சிம்பிள்ங்க, அதாவது நார்மல் ஃபோட்டோகிராஃபராக என்ன நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து என்னுடைய ஓன் மணியில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். என்னுடைய எக்ஸ்பென்சிவ் எல்லாமே நான் தான் பேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஆஃப்டர் தட் ஒரு லெவல் போனதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஆர்ட் பையர், கேலரி பீப்புள் அண்ட் மேகசின் பீப்புள் இவங்க எல்லாமே எனக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ட்ராவல் அவங்க கொடுத்துருவாங்க, ஃபுட் அகாமடேஷன் சம்டைம் நான் எடுத்துப்பேன். ஓகே, அங்கே என்ன சேல் ஆகுதோ அதோடைய பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பேலன்ஸில் என்னோடய ஃபுட் அகாமடேஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ஒரு சின்ன டீல் தான். இல்லை அதே தான், அதே மாதிரி மேகசினுக்கு ஷூட் பண்ணுறப்பையும் அவங்க ஒரு பட்ஜெட் எனக்கு கொடுத்துருவாங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த கான்செப்டில் இந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும்னு. நான் அந்த லொக்கேஷனில் அங்கே இருக்கிற பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் அங்கே போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் அஃபோர்டபுளாக பண்ண முடியுமோ, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு நான் வேலை பார்க்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம கையில் நிறைய இருக்குது, கம்மியாக இருக்குன்னு வேலை பார்க்க மாட்டேன். ஓகே, என்னோடய எஃபர்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஈவன் ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் சரி, ஃபோட்டோகிராஃபிலையும் சரி, ட்ராவல்லையும் சரி, லொக்கேஷன் சர்ச் பண்ணுறதுலையும் சரி, மாடல் சர்ச் பண்ணுறதுலையும் சரி, எவ்ரி திங் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பொறுமையாக எடுத்து நிதானமாக பண்ணுறதுனால மணிங்கிறது அங்கே பெருசாக நிற்காது. ஓகே, ஸோ மணிங்கிறது செகண்டரி தான். சூப்பர். ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாமே இன்னும் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த 2020 லாக்டவுன் சமயத்தில் எங்களுக்காக ஒரு பொன்னான தருணத்தை கொடுத்து இவ்வளோ நீட்டாக பக்காவான எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. பல பிரபலங்கள், பல விதமான புகைப்படங்கள் இதெல்லாம் கலந்து இன்னும் விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சு எல் ராமச்சந்திரன் பெயர் வந்து தமிழ்நாட்டிற்கும் ஃபோட்டோகிராஃபிங்கிற இந்த ஃபீல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும். எங்களுடைய ஒன் இண்டியா சார்பாகவும் இந்த வீகனெக்ட் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப ரொம்ப நன்றி ஒன் இண்டியா நேயர்களுக்கும் வீகனெக்ட் அவருக்கும் பெரிய நன்றி. அதே மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்கமிங் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக உங்களை கொண்டு போய் நெக்ஸ்ட் லெவலில் சேர்க்கும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபிங்கிறது அதுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையில் தான் இருக்குது. அதை சும்மா ஒரு 10 பேர்கிட்ட காமிச்சதுனாலையோ, ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணி ஒரு 100 லைக் வாங்கினதுனாலையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது.
அதை நீங்கள் மதிங்க, கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் இதே மாதிரி ஒரு நல்ல செலிபிரிட்டியோட நிறைய நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.